Hello friends, welcome to Mixana Girl. இன்னைக்கு நம்ம சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். மூணார்ல இருக்கோம். மூணார்ல ஹார்டிகார்ப் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இங்கே வந்து என்னென்னா பிக் அண்ட் பேக், நம்மளே பறித்து நம்மளே அவங்கள்ட்ட எதை போட்டும் வாங்கிட்டு போயிட்டேன்னா. ஃபாரின் கல்ச்சர் இங்கே வந்துச்சு. இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி பார்லான்னு இருக்கேன். அவங்கள்ட்ட இந்த ஸ்ட்ராபெரியில் தயாரிக்கிற ஜாம்லேன்ட்டு நிறைய ஐட்டங்கள் வந்து அவங்கள்ட்ட கிடைக்குது. இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பிளான்ஸு, க்ரோட்டன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ப்ரொக்கோலி செடி, லெட்யூஸ், சன்ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கார்டனுக்குள்ளே இந்த நுழைஞ்சோனே அவ்வளோ சூப்பராக இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வந்து நம்மளால் அழகாக ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்மெல் அடிக்குது. இந்த சன்ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சன் எங்கே இருக்கோ அந்த டைரெக்ஷனில் திரும்பி இருக்குது. அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க நிறைய லெட்யூஸ், ப்ரொக்கோலி, அப்புறம் கேபேஜ், வயலட் கேபேஜ் இது மாதிரி நிறைய செடிகள் அங்கங்கே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இயற்கையாக அழகாக இது பண்ணணும்னா ஃபேமிலியோடு இங்கே வரலாம். வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராபெரி இதையும் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. நான் இங்கே வாங்கின ஸ்ட்ராபெரி இதை வச்சு நான் ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு இங்கே மேலே இன்ஃபோவில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க, வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ராபெரியை வச்சு புட்டிங் ஜெல்லியும் செஞ்சுருக்கேன். அதையுமே பாருங்கள். பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து உங்கள் ஸ்ட்ராபெரி தோட்டம் தான். அங்கே ஒரு வீடு மாதிரி ஒன்று தெரியுதுல்ல, அங்கே தான் அவங்க வந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் இது ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த ஜாம் பண்ணுறது அவங்க ஃபேக்ட்ரி மாதிரி. அது இந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் வாஷ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. முயல் குட்டிங்கள் கூட இருக்குது. பார்க்க நல்லா அழகாகவே இருக்குது. எல்லாம் வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா அந்த சன்ஃப்ளவர் வந்து சன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அது அதே மாதிரி அது வந்து அது ஃபேஸஸ் வந்து திருப்பிகிட்டு இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லெட்யூஸ், அந்த வயலட் கேபேஜ் இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாது. ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் செட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ராபெரியும் இங்கே தான் நல்லா ஆகுது. இது ஃபுல்லாமே ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி இது வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டாக தான் இருக்காது. அதுதான் குட்டியோட பிளான்ட். அதுக்கு நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்து ஸ்ட்ராபெரியை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் சைடு வந்து ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி கவர் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே நிறையா பிளான்ஸ், இந்த சன்ஃப்ளவர், லெட்யூஸ், ப்ரொக்கோலி அதெல்லாம் வந்து அங்கங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி இது இருக்குது. அங்கே பாருங்க, அழகாக ஒரு பழம்லாம் அழகாக தெரியுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், மெயினான ஒரு விஷயம்னு சொல்லணுங்க. முன்னே தான் வந்து பிக் அண்ட் பேக்னு அந்த ஃபார்மேட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து செடிகளை வந்து வம்பு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராபெரி இதை பறிக்கிறேன்னு சொல்லி செடியோட வேற டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கே பறித்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 kg வந்து 600 rupees செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு சாங் கேட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பின்னாடி ஒரு ரிவர் ஒன்று ஓடுது.
சுற்றி அது ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரிஸ் தாங்க இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ரிவர் ஓடுது. நீங்கள் ஸ்ட்ராபெரி லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் ஸ்ட்ராபெரி அல்டிமேட் அள்ளிட்டு வந்துடுங்க. செமையாக இருக்கும், அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதில் கூட ஒன்று பறிச்சு சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கே லோக்கலில் வந்து அந்த பாக்ஸில் போட்டு விற்பாங்க, அது கூட பிடிச்சிருக்கும். இது அப்படியே இல்லை, நல்லா ஒரு ஸ்வீட்டாக ஒரு எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க, அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்படி தான் ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு நல்லா அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷானது ஸ்மெல் பண்ணி அழகாக அந்த சாப்பிட்றதுக்கே அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்தாங்க, இது ஃபுல்லாக எடுக்காங்க, ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியில் தான் இருக்குது. அங்கே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. நிறைய சன்ஃப்ளவர்ஸ் வந்து நட்டு வச்சுருக்காங்க. அது பாருங்க, அழகாக சன்ஃப்ளவரில் வந்து ஒரு ஹனிவி வந்து தேனை வந்து குடிச்சிட்ருக்கு. அழகாக எங்கள் பாப்பா வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஒன்று ஆசைப்பட்டு பறிச்சா. அதையும் பாருங்கள், அழகாக கம்மியாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நீங்களே பாருங்களேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த கிளிப்பில் காமிக்கிறேன். அப்படியே சூப்பராக இருந்துச்சு, நல்லா அந்த ஒரு ரெட்டிஷ் கலர்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான மங்கி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி செடியிலேருந்து பிடிங்கி சாப்பிட்றப்ப எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கே ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டு அங்கிட்டு அவுட்டு, அது வந்து எக்ஸிட் வழிங்க. நம்ம வர்றது வேறு வழி, போகிறது வேறு வழியில் தான் போவோம். இங்கே சில பிளான்ட்ஸ் கூட சேல்ஸ் பண்ணுவாங்க, அதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். நான் ஹாஃப் கேஜி ஸ்ட்ராபெரி வந்து அங்கே வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அதை வச்சு தான் நிறைய ரெசிபி, 2 ரெசிபி போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆலிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவை பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு 3வது ரோடு எப்படி இருக்குது, அந்த சீனிக்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சு போகிறேன். தேங்க்யூ.